நினைத்து என்னை படைத்தாயோ? ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ? முன்னம் இருந்த நிலை மறந்தாயோ? முகத்தை பார்த்து சொல்ல தவித்தாயோ? தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான வெள்ளை உள்ளம் கொண்ட நேர்மையான இவளை விட ஒரு உன்னதமான பெண் உலகத்தில் இருக்க முடியாது என்று சொல்லத்தக்க அளவுக்கு தன் கணவனுக்காக அவன் தன் மேல் செலுத்திய பழியையும் சேர்த்து சுமந்து கொண்டு அவனை நேசிக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் தத்தளித்து கொண்டு இருந்தும் இறுதி வரை அவனை விட்டு பிரியாமல் வாழ்ந்த ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பதிவு செய்த படம்தான் 1954 த கண்ட்ரி கேர்ள். இந்த கண்ட்ரி கேர்ள் படத்தினுடைய முக்கியமான ஒரு ஸ்டோரி லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு பெண், அவருடைய கணவன் வந்து ஒரு இப்போ ஒரு சரிவை சந்தித்து கொண்டிருக்கும் ஒரு நடிகன், அவனுக்கு திருப்பியும் ஒரு பிரேக் வரணும், அந்த வீழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவன் குடி போதைக்கு ஆளாகி தன்னைத்தானே சீரழித்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. அதே சமயம் தன்னுடைய இந்த நிலைமைக்கு தன்னுடைய ஒய்ஃப் தான் காரணங்கிற மாதிரி வெளியில் காட்டிக்கிறான். அவனுக்கு தான் குறைவுப்பாடு உள்ளவனாக காட்டிக்கொள்ள ஒரு ஈகோ, அதனால் அப்போ உலகம் அவன் ஒய்ஃப் சரியில்லை, அதனால தான் பாவம் அவன் இப்படி குடித்து குடித்து வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாரும் அனுதாபப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. அது தெரிந்தும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த பழியம் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் தான் அவனுடைய மனைவி. ஒரு ப்ரொடியூசர் இவனை வச்சு ஒரு நல்ல படம் பண்ணி இவனுக்கு திருப்பியும் ஒரு பெரிய பிரேக் கொடுக்க முடியும்னு நம்புகிறாரு, அதுக்காக ஒரு படத்தை ஆரம்பிக்கிறார். ஆனால் அவன் அந்த குடி போதிலேருந்து வெளியில் வந்து அந்த படத்தை நல்லபடி முடித்து மீண்டும் வருவானான்றது தெரியல. அவருக்கும் இந்த மனைவியின் மேலே தான் சந்தேகம், நீ மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக இருந்தால் அவன் வருவான், இன்னமும் டென்ஷன் பண்ணுறேன் அவன், எப்போ நிம்மதி இல்லாமல் பண்ணுறேன் அவன் வீட்டில் அப்படின்னலாம் இவகிட்டே வந்து சண்டையெல்லாம் போடுவார். பிற்காலத்தில் அதுக்கப்புறம் உண்மை நிலை தெரிந்த பிறகு இவளுக்காக அவர் ரொம்பவுமே அனுதாபப்படுவார். ஓரளவுக்கு ரொம்ப பர்சனலாக இந்த பெண்ணினுடைய உயர்வு தெரிந்து கிட்ட வரணும்னு கூட நினைப்பார். ஆனால் அந்த பொண்ணு வந்து தெளிவாக சொல்லுவார், ரைட்டர் தப்போ ஏற்கனவே ரெண்டு தடவை நான் அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டு திரும்பி திரும்பி வந்துட்டேன், எனக்கு எங்கேயாவது போயிடணும், நிம்மதியான நியூயார்க்கில் என்னுடைய ரூமில் பழைய மாதிரி வாழணும்னு கூட ஆசையாக இருக்குது, ஆனாலும் விட முடியல. இப்போவும் சொல்கிறேன், எந்த ஐடியாவும் வச்சுக்காதீங்க என்னை பற்றி, ஐ வாண்ட் லீவ் யூ அப்படின்னு கடைசி வரைக்கும் திடமாக சொல்லிடுற ஒரு பொண்ணு. பிங்க் கிராஸ்பி அப்படிங்கிற நடிகர் அந்த குடிகார நடிகராகவும், கிரேஸ் கெல்லி என்கிற நடிகை அந்த மனைவியாக, த கண்ட்ரி கேர்ள் என்கிற அந்த கதாபாத்திரத்தில் நடித்த படம் தான் இந்த தி கண்ட்ரி கேர்ள். Read and heard about our picture, The Country Girl, and about the wonderful performances given by my co-stars, Grace Kelly and Bing Crosby. You've never seen either of them do anything like this before, and that's a tribute not only to their own talents, but to the size and power of this story, one of the great successes of the Broadway stage. Now, when I say size, I'm not talking about spectacular settings or a cast of thousands. This is the story of three people at the crucial moment in their lives, how they face it, and what they become to each other. That's our story. Bing Crosby as Frank Elgin, a surprising and striking portrayal, far different than anything else he has ever done. Grace Kelly, Academy Award winner for this, her greatest performance as Georgie Elgin, the country girl. George. And I might forgive even you, Mr. Dodd, if you can keep him up long enough for me to get out from under. All I want is my own name and a modest job to buy sugar for my coffee. Will you marry me? You can't believe that, can you? You can't believe that a woman is
crazy out of her mind to live alone in one room by herself. William Holden as Bernie Dodd. Another powerful characterization from the screen's top dramatic star. When you took this job, I promised you no pity. And no pity it's going to be. I don't expect any. I'm only warning you, get rid of me. Let me go back to New York. So you can tell the boys at the Lambs Club that you quit because the part wasn't big enough? Oh, no. If you leave this show, it'll only be for one reason. Because I fire you. Because I fire you for being an unreliable, slobbering drunk. இந்த படத்தின் நாயகியான கிரேஸ் கெல்லி, கிரேஸ் கெல்லி ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான ஒரு நடிகைன்னு நிஜமாகவே சொல்லலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே அந்த பேர் அமைஞ்சிருக்கு. அவங்க ஒரு மாதிரி ஒரு நல்ல பெரிய ஃபேமிலியிலலாம் பிறந்தவங்க. அப்பா ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேன், அந்த மாதிரிலாம். இவங்களுக்கு நடிக்கிறதுல ஆசை, அவருக்கு அதில் அவ்வளோ இஷ்டம் இல்லை. இவங்களுடைய ஒரு அங்கிள் ஒருத்தர் வந்து இவங்களுடைய ஆர்வத்தை தூண்டி விட்டு நிறைய உதவிகள்லாம் செஞ்சு அதை நடிக்கிறதுக்கு நாடகங்கள், அதன் பிறகு சினிமா, அப்படி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறார். அதன் மூலம் நடிக்க வந்த இவருடைய முதல் படம் இல்லை என்றாலும் இவருடைய மிக முக்கியமான இரண்டாவது அல்லது மூன்றாவது படம் நினைக்கிறேன். இந்த கண்ட்ரி கேர்ள் வந்து இவங்களுடைய நடிப்புக்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கி கொடுத்த படம். இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த நடிகை வெறும் ஒரு 4 வருடங்கள் ஏறக்குறைய ஒரு 52, 53, 54, 55 இல்லை 56 இந்த ஒரு 4-5 வருஷங்கள் மட்டுமே ஹாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய சென்சேஷனாக இருந்தாங்க. அந்த குறுகிய காலத்தில் அவங்க நடித்தது 12 படங்கள் அவ்வளோதான். வெறும் குறைந்த 12 படங்களும் ஒரு ஷார்ட் கேரியர்னு சொல்லக்கூடிய அந்த கேரியரில் இன்னைக்கு இந்த எபிசோடனுடைய நாயகியாக நான் வைத்து போற்றி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு கிளாஸி பர்ஃபார்மன்ஸ், ஒரு கிரேஸ்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் எந்த வார்த்தை வேணால் சொல்லலாம். அது நம்ம கிரேஸ் கெல்லி அப்படின்னா நிஜமாகவே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தர் சம் கிரேஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள்லாம் அமைஞ்சதுன்னு சொல்லலாமா, இல்லை இவங்க அந்த அளவுக்கு ஷி வாஸ் டிசர்விங் டு பி கிவன் தட் கைண்ட் ஆஃப் பிக் மூவிஸ் அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல. இந்த கண்ட்ரி கேள்லியே அந்த ஒரு அவ்வளவு ஒரு எளிமையான ஒரு அடிப்பட்டு நொந்து நூலாகி போயிட்ட ஒரு பெண் எப்படி இருப்பாங்கிறதையும் அவளுக்குள்ளே கணன்று கொண்டிருக்கும் அந்த ஆக்ரோஷம் அமைக்க வச்சு தன் மேலே உலகமே தப்பாக நினைக்கிது, கணவன் குடிகாரனாக இருக்கு, தாழ்ந்தான் காரணன்றதை ஏற்றுக்கொண்டு அதே சமயம் அதனால் ஏற்படுகிற வலியும் சுமந்து கொண்டு ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்துகிற அந்த ஒரு சீனை பார்த்தீங்கன்னா தெரியும். எதனால் கிரேஸ் கெல்லிக்கு இந்த படத்திலேயே ஆஸ்கார் அவார்டு கிடைச்சது அப்படிங்கிறது. May I smoke? May you smoke? What is that supposed to be, homage to a lady? That'll never make me forgive you, Mr. Dodd, for what you've said and done. I'm not asking for forgiveness. I want information. What about Frank? What made him go to pieces? The responsibility became too much for him. But in the beginning, why the lying? Why the cunning? He hates himself. Consequently, he'll do or say anything to be liked by others. People like Frank ought to have 2 votes. Then they could mark their ballot Democrat and Republican. That way, everybody would love them. Was he always like that? No. No, he drank a little, wasn't too dependable. But that was only a pathetic hint of frailty in a wonderful, glowing man. That appeals to a lot of us. It did to me. I was so young. His weaknesses, they seemed touching and sweet. They made me love him more. And then one day, he was walking with our son.
let go of his hand. There was traffic, looked the other way. The boy was killed. I know it must sound ludicrous to anyone who hasn't actually lived through it, but it got to the point that he wouldn't even pick out a coat or suit by himself. I don't know where to begin to apologize, Mrs. Elgin. You can begin by not calling me Mrs. Elgin. And you never left him? Twice left, twice returned. He's a helpless child. Anyone taking a cab to New York? But if he's as helpless as you say... Oh, he's not helpless now. He has you, Mr. Dodd. He has to be watched and handled. You're the only one that can do that. I didn't know it before now. Well, then maybe you've learned something. The man needs you. He has to be watched. You take on the job with waving banners and 10 hours later hand it back. You're telling me he has to be watched? He has to be nursed and guarded and coddled, but not please, by me. I'm going back to New York to the peace and comfort of a quiet room. For the first time in years, I won't have to wonder where he is. George, you'll be in the strong, sober hands of Bernie Dodd. George. Can you stand him up on his feet again? Because that's where all my prayers have gone. To see that one holy hour when he can stand alone again. Listen. And I might forgive even you, Mr. Dodd, if you can keep him up long enough for me to get out from under. All I want is my own name and a modest job to buy sugar for my coffee. Will you you listen, can't believe that, can you? You can't believe that a woman is crazy out of her mind to live alone. இப்படிப்பட்ட கிரேஸ் கெல்லிக்கு இதே 54 வருடத்தில் இன்னும் 2 மணிமணியான படங்கள் அமைஞ்சன. அப்படின்னா யோசித்து பாருங்க, அந்த 1 வருஷத்துல ஹாலிவுட்டையே கலக்கின, அமெரிக்காவை கலக்கின 3 மாபெரும் படங்கள் கிரேஸ் கெல்லி கதாநாயகியாக நடித்து வெளிவந்திருக்கேன்னு அர்த்தம். அந்த இன்னொரு படம் கண்ட்ரிகளுக்கு அப்புறம் அதே வருடம் வந்த இன்னொரு மிக முக்கியமான படம் ஆல்ஃப்ரெட் ஹிச்காக், அவருடைய படங்களில் ரொம்ப ரொம்ப பிரபலமான படமான இந்த டயல் எம் ஃபார் மர்டர். Times called it tingling with excitement. The Detroit News said it's the best crime play in years. The London Daily Mail headlined, a murder thriller with a difference. The New York Daily Mirror wrote, it holds your attention like a vice. Where's the nearest police station? What could you tell them? I should simply tell them that you're trying to blackmail me into... Into? Murdering your wife. Fantastic, isn't it? But you know he's right, don't you, Tony? You've worked it out to the smallest detail. And this man is to be your murder weapon for the perfect crime. And you, Margot, you've been living dangerously, too dangerously. A married woman with a two-party line to your affections. And Mark, ironic, isn't it, that in this design for death, you should be selected to be the perfect alibi for the murder of the woman you love. Are you ever going to tell Tony about us? I couldn't possibly tell him. Not now. There is evidence, however, that he was blackmailing you. Blackmail? Yes, I'm afraid it's true, Tony. And you suggest that he came in by the window. And we know that he came in by that door. But he can't have come in that way. That door was locked. You could have let him in. கண்ட்ரிகளில் அவ்வளோ புவராக, ஒரு சாதுவாக, ஒரு எளிமையாக
அப்படி ஒன்று கிளாமர் கூட இல்லாத ஒரு பெண் போல காட்சி அளித்த நடித்த இந்த கிரேஸ்டல்லே அப்படியே பயங்கர சேஞ்ச். ஒரு சோசியலைட், நியூயார்க்கில் ஒரு பெரிய பாப்புலர், எல்லா சர்க்கிளையும் மூவ் பண்ணுற ஒரு மாடர்ன் கேர்ள் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், ஒரு முக்கியமான ஒரு தொழிலதிபர் நினைக்கிற பொருத்தன ரேமிலின்னு ஒரு நடிகர் நடிச்சிருப்பார், அவருடைய மனைவியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க தான் இந்த மாதிரி ஒரு ப்ரீத்தி கேரக்டர் ஆச்சு, பெரிய வேல்யூஸ் அதெல்லாம் அவங்களுக்கு இல்லாத ஒரு கேரக்டர்ன்றதுனால ஒரு அஃபேர் வேறு அவங்களுக்கு வேறு ஒரு ரைட்டரோட. அது இந்த ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு பயங்கர, யூஸ்வலி ஒரு ஹஸ்பண்டுக்கு எப்படி இருக்கும் மனைவி இன்னொருத்தருடன் கள்ள தொடர்பு அப்படின்னா அந்த கோபம் அதோடு சேர்ந்து ஓகே இதுதான் சான்ஸ், என்னையே நியமத்திலையா ஒன்றா ஒழிச்சு கட்டிட்டு. அதே சமயம் இவர் செத்ததும் இவருடைய சொத்து மொத்தம் தனக்கு வரணும், பெரிய பணக்காரி அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டு அவங்க ஒரு ஆளை பிடிச்சி ஒரு திட்டம் தீட்டி, ஒரு குறிப்பிட்ட டைமில் நீ போய் என் வீட்டில் ஒழிஞ்சுக்கோ, நான் வெளியில் ஒரு பார்ல இருந்து அந்த டைமில் ஃபோன் பண்ணுவேன், என் ஒய்ஃப் ஃபோனை எடுப்பாள், அவள் ஃபோனில் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற டைமில் நீ பின்னாலேன்னு வந்து அவள் கழுத்தில் ஒரு கயிறை போட்டு நெருக்கி சாகடிச்சிடும், ஃபோனில் அவள் கதறி துடிக்கிறத நான் கேட்கணும், அப்படிலாம் பயங்கர திட்டம்லாம் போட்டு ஒரு ஆளை அனுப்பிடுவார். அதே மாதிரி அந்த ஆள் அவளை கொண்டு போவார், ஆனால் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அப்படின்னு நம்ம ஊர்லேயும் பாடணும் இல்லையா, அது மாதிரி அங்கே எல்லாமே உள்டாவாக மாறிடும். அந்த மாடல் சீன் ரொம்ப ஃபேமஸ், அதில் இஷ்காக்கோட அந்த ஆங்கிள்ஸு அந்த லைட்டிங் அவர் யூஸ் பண்ணியிருக்கிற விதம், கிரேஸ் கெல்லியோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த டயலாக் ஃபார் மாடலினுடைய மிக ஹைலைட்டான ஒரு சீன் என்று சொல்லக்கூடிய சீன் தான் அந்த மாடல் சீன். மாடல் சீன் ஏன் சொல்கிறோம், மாடல் அட்டம்ப்ட் தானே சொல்லணும், இவர் சாக மாட்டா, ஆனால் தேர் வில் பி எ மாடல். Margo? Where's that? Darling, it's me. Tony. Tony, thank God. Come back at once. What's the matter? I can't explain now. Come quickly, please. Now, darling, pull yourself together. What is it? A man attacked me. Tried to strangle me. Did he get away? Margo, yes. Now listen very carefully. Yes, don't touch anything. I'll be with you right away. No, no. Don't touch anything and don't speak to anybody till I get there. No, I won't touch anything. You promise? Yes, I promise. Only please be quick. இப்படிப்பட்ட இந்த படத்திலிருந்து கிரேஸ் கெல்லிக்கு அதே இஸ்காக், இஸ்காக் கூட இவங்க மூணு படம் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க, இஸ்காக்கோட மூணு படங்களில் அந்த அளவுக்கு இஸ்காக்கு ஒரு மாதிரி பிரமித்து போன ஒரு நடிகை கிரேஸ் கெல்லி.
ஸோ இதே கிரேஸ் கெல்லி நடித்து இஸ்காக்கனுடைய இன்னொரு படம் தான், அதுவும் இதே வருஷத்தில் வந்து அதே 1954 ரியர் விண்டோ அப்படின்னு ஒரு படம். அது ஒரு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான படம். ஒரு படமாக பார்க்கும்போதே ஒரே ஒரு செட்டுக்குள்ளேயே மொத்த படமும், அவனுக்கு அடிப்பட்ட ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு வீல் சேரில் ரூம்லேயே அடைபட்டு கிடைக்கிறான். அந்த ரூம் விட்டு அவனால் எங்கேயும் வெளில போக முடியாது. ஸோ ஒரு பைனாக்குலர் வச்சுன்னு ஜன்னல் வழியாக எதிர்பக்கம் இருக்கிற ஃப்ளாட்டில் இந்த ஃப்ளாட்டில் என்ன நடக்குது அந்த ஃப்ளாட்டில் அப்படின்னு ஒரு வாயரசம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினுடைய வெளிப்பாடாக இந்த படம் இருக்குதுன்னு கூட சொல்லுவாங்க. அவர் பார்த்துட்டே இருக்காரு ஒரு ஒரு வீட்லேயும் நடக்கிறது, இந்த வீட்டில் ஒரு லேடி இருக்கா, அந்த வீட்டில் ஒரு புது கப்பல் வந்திருக்காங்க, இங்கே ஒருத்தன் வித்தியாசமாக ஏதோ பண்ணிகிட்டே இருக்கான், மர்மமாக ஏதோ நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருப்பான். அவனுடைய ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இதில் கிரேஸ் கெல்லி வந்து ஒரு ப்ளசண்டான ஒரு கேரக்டர், தன்னுடைய அந்த அடிபட்டு கிடக்கிற ஒரு ஆளுகளாக இருக்கிறது, அவனோட சேர்ந்து கதையின் சில சம்பவங்களில் பங்கு பெறுவது அப்படிங்கிறதெல்லாம். ஷி ஃபில்ஸ் த ஃபில்ம் அது பேசிக்கலி ஒரு மனாட்டனியாக போயிருக்க வேண்டிய ஒரு ஃபில்மை கிரேஸ் கெல்லியோட ப்ரெசன்ஸே இந்த படத்தை ஓரளவுக்கு லைவ்லியாக மாற்றிருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து கிரேஸ் கெல்லியினுடைய நடிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அப்படி ஒன்றும் ஆஸ்கார வாழ்வாங்கிற அளவு கலக்கிட்டாங்களாம் சொல்ல முடியாது. அவங்க வந்தாலே ஃபிலிம் நல்லாயிருக்கும். அப்படி தான் இஸ்காக்கு இந்த படத்தில் அவங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் அந்த ரியர் விண்டோ. This is the scene of the crime. A crime of passion, filmed in a way you have never seen before, and as no one else would dare attempt. But the screen's master of suspense, the producer-director who shocked the world with Psycho. This is the apartment of a man named Jeffries, a news photographer whose beat used to be the world. Right now, his world has shrunk down to the size of this window. He's been watching the people across the way. Nobody seems to pull their blinds during a hot spell like this. He knows a lot about them by now. Too much, perhaps. For instance, down there on the second floor, the woman pacing about. He calls her Miss Lonely Hearts. So lonely that even death seems like a friend. These are the newlyweds on a honeymoon no one will ever forget. He calls her Miss Hearing Aid, an artist of a very odd and strange art. The songwriter who plays the same melody over and over again. A genius or insane? This is the traveling salesman and his invalid wife. Out of their arguments and nagging comes a weird kind of love. Miss Torso, the body beautiful. That is, viewed from a safe distance. Those are just a few of my neighbors. First I watched them just to kill time, but then I couldn't take my eyes off them, just as you won't be able to. And you won't be able to take your eyes off the glowing beauty of Grace Kelly, who shares the heart and curiosity of James Stewart. In this story of a romance shadowed by the terror of a horrifying secret. ஹிட்ச்காக்கினுடைய இன்னொரு முக்கியமான படம் வந்து டு கேட்ச் எ தீஃப். ஒரு ஹிட்ச்காக் எடுத்த படங்களிலேயே ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஹிட்ச்காக் படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு முன்னாள் திருடன் இப்போ அவன் மேல் இருக்கிற பழியை துடைக்கிறதுக்காக ஒரு பிரெஞ்சு வீரர் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அங்கே இருக்கிற இந்த கிரேஸ் கெல்லிங்கிற ஒரு பெண்ணோட அந்த கிரேஸ் கெல்லி ஏற்று நடித்த கதாபாத்திரத்தோட ஒரு நட்பு ஏற்பட்டு அதன் மூலம் பல சிக்கல்களை சந்தித்து கடைசியில் அவனுடைய பழியை நீக்கி உண்மையான அவனைப் போலவே இப்போது திருடி கொண்டிருக்கிற இன்னொருத்தரை பிடித்து கொடுக்குற மாதிரி ஒரு யூஸ்வல் ஹிட்ச்காக் ஸ்டைல் சஸ்பென்ஸ் த்ரில்லர். இதில் வந்து கிரேஸ் கெல்லியை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக ஒரு கிளாஸாக யூஸ் பண்ணியிருப்பார் ஹிட்ச்காக். அதுதான் இந்த டு கேட்ச் எ தீஃப். Thank you.
year's Academy Award winner, Grace Kelly. Two exciting personalities who were made for each other. And now Alfred Hitchcock brings them into very close contact in this perfect tale of romantic intrigue, filmed on the beautiful French Riviera. You have a very strong grip, the kind a burglar needs. That's why you came out here, isn't it? The scandalous romance that shocked even the blasé international set between this restless, thrill-hunting American heiress and the notorious man of mystery the French underworld called the Cat. For the game they played was not played for money, and the characters they played with played for keeps. No one but Hitchcock could create such relentless excitement, filling the screen with fireworks as he matches the blazing talents of these two great stars in the love affair of the year. Look, John. Hold them. Diamonds. Have you ever had a better offer in your whole life? One with everything. Come down, Robbie, or we shall be forced to shoot! ஒரு நான்கு படங்கள், அதுல ஒரே படத்துல ஆஸ்கார், சிறந்த நடிகைக்கான ஆஸ்கார் அவார்டு, அப்படி அதகலாம் பண்ணிட்டு இருந்த கிரேஸ் கெல்லி சட்டுன்னு அந்த 4 வருஷத்திலேயே சினிமாவுக்கு குட் பை, நடிப்புக்கு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. காரணம், அவர் வாழ்க்கையின் இன்னொரு சிகரத்தை தொட்டு விட்டது தான். மொனாக்கோ அப்படிங்கிற ஒரு தேசத்தோட இளவரசர் இவங்கள் மீது, இவர் மீது காதல் கொண்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஸோ இவங்க சினிமாவுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு, ஏன்னா ஷி பிகம்ஸ் பிரின்சஸ் ஆஃப் மொனாக்கோ, மொனாக்கோ என்ற தேசத்தின் இளவரசியாக இவங்க ஆயிடுறாங்க. அதனால் அதுக்கப்புறம் சினிமாலாம் நடிக்கிறது ஒரு கௌரவமாக இருக்காது அப்படின்னு சொல்லி அங்கே அந்த போனவங்க சும்மா ஏதோ பிரின்சஸ்னு ஒரு அலங்கார பதவி அப்படின்னாமல் அந்த பதவியினுடைய அந்த ஒரு பவர், ஒரு அதிகாரம் அப்படிங்கிறத பயன்படுத்தி அனாதை குழந்தைகளுக்காக எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சுருக்காங்க. இதுதான் இந்த மாதிரி பெண்கள் இன்றைக்கும் நான் பேசுறதுக்கான காரணம். வெறுமா ஏதோ நடிக்க வந்தாங்க, சிறப்பாக நடித்தாங்க அப்படின்னா, இன்க்ரீட் பெர்க்மனை பற்றி பேசியிருந்தேன் அந்த எபிசோட கொஞ்சம் திருப்பி போய் பார்க்குறதுனா பாருங்கள். அவ்வளோ நல்ல நடிகையை பற்றி போகிறதுனாலும் அவங்க மேலே எனக்கு இருக்கிற வேறு சில கருத்துக்களையும் சொல்லியிருப்பேன் அதில். அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைன்றது வந்து ஒரு துறையில் ஒரு பெரிய சாதனையை செய்வது என்பது அதற்கான மரியாதை கிடைக்கும், ஆனால் அதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்கிற மாதிரி, பீப்புள் ஹூ ஆர் இன் எ பொசிஷன் டு ஹெல்ப் புவர் பீப்புள் ஷூட் ஹெல்ப். இவங்க அந்த பிரின்சஸ்ங்கிற பொசிஷன் வந்துட்டோம், அதை சும்மா ஜாலியாக அலங்காரமாக இருக்கணும்னு நினைக்காம அவ்வளோ ஆயிரத்தை குழந்தைகளுக்காக அவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தி அவ்வளவு அமைப்புகளை ஏற்படுத்தி அப்படியே நிறைய பண்ணி, இவங்க பிற்காலத்தில் நடிக்கிறதுக்குன்னு ஒரு படத்தில் திருப்பியும் கேள்விப்பட்ட போது அந்த நியூஸ் அந்த ஊர் பத்திரிகையில் வந்துட்டு மக்கள்லாம் சேர்ந்து எதிர்த்துட்டாங்க, எங்கள் இளவரசி அந்த மாதிரி ரோலெல்லாம் நடிக்கக்கூடாது. அதை மதித்து இவங்க சாதித்தார். நான் இனிமேல் அன்றைக்கே கூட போய் சொன்னேன், இப்போ இன்னொரு வாட்டி இன்னும் ரீகன்சிடர் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த சான்ஸும் இல்லைன்னே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அது பிறகு இந்த குழந்தைகளை பற்றி நிறைய கவலைப்பட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரியில் தன்னுடைய குரலை இவர் பயன்படுத்தி இருக்கிறார். இவருடைய குரலை அதன் மூலம் அந்த டாக்குமெண்ட்ரியில் கேட்கலாம். அது ஒன்று தான் சினிமா என்பதில் ஏதோ ஒரு வகையில் இவர் இளவரசியான பிறகு பங்கு பெற்றது. அவ்வளோ அர்த்தம். ஆனால் சிலதெல்லாம் வந்து வரும் பரபரப்பாக சினிமாவில் ஆஸ்கார்கள் அப்படிலாம் பறந்தாங்க, சட்டின இளவரசி ஆனாங்க, அங்கே போய் ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் பிரம்மாண்ட உதவிகள்லாம் செஞ்சாங்க. ஆஹான்னு நினச்சினே இருக்கும்போது கடவுளுக்கு பொறுக்குமா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு, ஜஸ்ட் ஒரு 50 வயசு கூட இருக்காது அந்த டைமில் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்தும் போயிட்டாங்க. இன்றைக்கும் அந்த தேசத்து மக்கள் உலகம் கிரேஸ் கெல்லி என்கிற நடிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறது. மொனாக்கோ நாட்டின் மக்கள் கிரேஸ் கெல்லி என்கிற அவர்களுடைய முன்னாள் இளவரசியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கிரேஸ் கெல்லி ஒரு சிறந்த நடிகை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 20 படம்லாம் பண்ணி, பெர்க்மன், இன்க்ரீட் பெர்க்மன் மாதிரி அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஆனால் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இந்த எபிசோடு பேசுகிறேன்னா,
நடிகையாக இருந்தால் வெற்றிகளை அடைந்தால் பணத்தை சம்பாதித்தால் அதோடு போய் செட்டில் ஆகாமல் அனாதை குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையின் பிற்காலத்தை செலவழித்தார் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா. ஏன்னா அதெல்லாம் நம்ம அதுக்காகவே இருக்கிற மகத்தர் சாக்கள் தான் செய்வாங்க அப்படின்னு நினச்சி இருக்கோம். அப்படி கிடையாது, இந்த பொண்ணுடைய வாழ்க்கைக்கும் இவள் வாழ்ந்த பெருமையான ஒரு புகழ் பாய்ந்த ஒரு நட்சத்திர பிம்பம் அதெல்லாம் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அத்தனையிலேருந்தும் விலகி அந்த அனாதையாக கிடக்கிற குழந்தைங்க மேலே அக்கறை வரும்ன்றதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தின் காரணமாக கிரேஸ் கெல்லி என்கிற இந்த சிறந்த நடிகை, கிரேஸ்ஃபுல் ஆக்ட்ரஸ், அத்தனையும் தாண்டி ஒரு சிறந்த மனுஷி அப்படிங்கிறதுக்காகவே ஐ சல்யூட் கிரேஸ் கெல்லி. பியூட்டிஃபுல் மார்வலஸ் எக்ஸலன்ட்.